வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பாக கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரத்ன சபாபதி மற்றும் நிர்வாகிகள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வெள்ளங்கிரி, வழக்கறிஞர் திருஞானம் வேலுச்சாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசியவர்கள், இடஒதுக்கீடு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டோருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. இதை கடந்த அதிமுக அரசும் தற்பொழுதைய திமுக அரசும் அதையே கடைபிடித்து வருகிறதும் என்றார். மேலும் கடந்த காலங்களில் அப்பாசங்கர் அறிக்கை வைத்து குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் 16% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். மேலும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு 30 நிமிடங்கள் இருக்கும் முன்பு அதிமுக கூட்டணிக்காக குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போதைய திமுக அரசு மூலம் விடுவு காலம் வரும் என நினைத்தோம். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. முதல்வரை சந்திக்க பலமுறை முயற்சித்தும் நடக்கவில்லை எனவும், பின்னர் உயர் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் முறையான ஆவணங்கள் வைத்து வழக்குகள் தொடர்ந்தோம் எனவும், நீதிமன்றம் எங்களின் வாதங்களை கேட்டு ஆலோசித்து 10.5% அரசாணை ரத்து செய்தது. ஆனால் தற்போதைய திமுக அரசும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 4 மேல் முறையீட்டு செய்தனர். அது மட்டுமின்றி தலைசிறந்த வழக்கறிஞர்களை வாதாடவும் நியமித்தனர். இவர்கள் மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட சமுதாய மேல்முறையீடும் செய்தனர். ஆனால் இன்று உச்சநீதிமன்றம் மிக சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் 1985 பின்பு எந்த மக்கள் கணக்கீடு தரவுகளின்றி இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது எனவும், சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு தர முடியாது, மேலும் எந்த தரவுகளுக்குமின்றி ஓட்டுக்காகவும் கூட்டணிக்காகவும் மாற்றி ஒரு குறிப்பிட்ட 2 சமுதாயத்திற்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்கியதாக குற்றச்சாட்டு வைத்தனர். மேலும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், ஆனால் அதை இவர்கள் மீறியுள்ளார்கள் என்றார். கல்வி வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டோர் மக்களிடம் சரியான விழிப்புணர்வு இல்லாததால் இதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்ட பிரிவுகள் 15 சப்கிளாஸ் 4, 16 சப்கிளாஸ் 4, ரெட்வித் 14 சொல்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தின் பால் பதவியேற்ற யாரும் அந்த அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை. அதைத்தான் இன்று உச்சநீதிமன்றம் அரசியல் சட்ட விதிகள் 14, 15 சப்கிளாஸ் 4, 16 சப்கிளாஸ் 4 மீறப்பட்டு இருக்கிறது என்று கூறியுள்ளது. ஆக எங்களது வாதங்கள், குறிப்பாக SFRBC, சொசைட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டி, எங்களது வாதங்கள் உயர்நீதிமன்றமாகட்டும் உச்சநீதிமன்றமாகட்டும், எந்த வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்தோமோ அந்த வாதங்களை அப்பழுக்கு இல்லாமல் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எங்களது போராட்டம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிரானது அல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம், தரவுகளை சேகரியுங்கள். யார் அரசு பதவிகள், உயர்கல்வி ஆகியவற்றில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று தான் சொல்கிறோம். இந்த சமூகத்திற்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, வன்முறையை தீண்டவில்லை, யாருக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் எதற்கும் செவிமடுக்காததால் இந்த பாவப்பட்ட 140 ஜாதிகளும், 215 வன்னியர் அல்லாத மிக பிற்படுத்தப்பட்டதும், 255 ஜாதிகள் NCBC, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்று மிக பெரும் வழக்குரைஞர்களுக்கு எதிராக என்றால் ஆர்குமெண்ட்டில் கஷ்டப்பட்டு போராடி நீதி தேவதை எங்கள் பேரில் கருணை கொண்டு இந்த அநீதியை ஒழித்து நீதியை நிலைநாட்டியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தமிழக அரசு வேலை, உயர்நீதி, உயர் கல்வியினுடைய தரவுகள் ஆகியவற்றுடன் இணைந்த ஜாதி கணக்கெடுப்பை எடுத்து அதன்படி இடஒதுக்கீட்டை நிர்ணயிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கிறோம், வேண்டுகிறோம், உயர்கல்வி, அரசு வேலை, ஜாதி ஜனத்தொகை, SCBC, சோசியலி அதாவது அரசு வேலை, எஜுகேஷனலி உயர்கல்வி பேக்வேர்ட், இதில் பேக்வேர்டாக உள்ள அதுதான் SCBC சொல்கிறான்,
நீங்கள் அதில் கணக்கெடுத்து நீங்கள் தயவு செஞ்சு இப்போவாவது ஓகே எல்லா தப்பும் பண்ணிங்க, எங்கள் வயிற்றுலாம் அடிச்சிங்க, 140+115 கம்யூனிட்டியை ஒரு வழியாக்கிட்டீங்க. இப்போவாவது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் சொன்னபடி இப்போவாவது தரவுகளை